நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் என்ன சொல்லுவான்னு நினச்சாதண்டி கொஞ்சம் பயமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறவனால ஒரு சின்ன குட்டையை கூட தாண்ட முடியாது பிரபா. ஹே என்னடி இப்படி சொல்லிட்ட? நீ வேணா பாரு நம்ம காதலுக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ண போறேன்னு. எவ்வளோ தாண்டா குடிப்ப, குடிச்சுனே இருக்கிறான்.
அவன் போயிருந்தா நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்கான். புதுசாக எதுவும் தெரியாமல் போலீஸ்கிட்ட போனால் முன்னே தாண்டி சந்தேகப்படுவாங்க. ஹலோ ஹலோ, தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துக்காக வந்த நான் உன் தங்கச்சி மேல இருக்கிற காதலுக்காக வந்தேன். சாணக்கியரன் நீதி கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு பொண்ணுக்காக அழிஞ்சான் அழிஞ்சுதான் போவான் சொல்லியிருக்கார். நீ இல்லைனாலும் அவனை நான் கொண்டு இருப்பேன். அப்படியே விட்டுருவா, இல்லை கதையை முடிச்சிருவா. அப்படியே விட்டா உனக்கு தான் மச்சான் பிரச்சனை, கதையை முடிச்சு விட்டுரு. சரி, நான் முடிச்சுட்டு அட்டிக்கு வந்துடுறேன்.
சென்ற வாரம் ஆனந்தி எனும் பெண்ணை கற்பழித்து கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்து வந்த அசோக் என்பவர் நேற்று இரவு ஆனந்தியின் காதலரான பிரபா என்பவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் ஆனந்தியின் சகோதரர் அருண் என்பவருக்கும் தொடர்பு உள்ளதால் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர்.